வணக்கம், வெல்கம் டு மவுத்ஃபீல். இன்னைக்கு நம்ம பூந்தி ரைத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூந்தி ரைத்தா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஒரு கப் புளிக்காத தயிர், பூந்தி செய்யறதுக்கு கடலை மாவு ஒரு கப், பூந்தி பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், ஒரு சிட்டிக்கு ஆப்ப சோடா மாவு. பூந்தி செய்யறதுக்கும் ரைத்தா செய்யறதுக்கும் தேவையான அளவு உப்பு, ரைத்தாவுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை. ரைத்தாவில் சேர்க்கறதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சீரகத்தூள், சாட் மசாலா, ஒரு சிட்டிக்க மிளகுத்தூள். இப்போது பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். கடலை மாவு கொஞ்சம், ஒரு சிட்டிக்க சோடா மாவு, கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்தில் கொஞ்சம் கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, பஜ்ஜி மாவு பதத்தில் இருந்தால் தான் நல்லா பூந்தி நல்லா முத்து முத்தாக வரும். பூந்தி இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சிடலாம். அப்புறம் ரைத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தயிர் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். ஏற்கனவே பூந்தியில் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ தயிரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். கூடவே எடுத்து வச்சிருக்க மசாலா தூளெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். குறிச்சி வச்சுருக்க பூந்தியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து கலந்துட்டால் பூந்தி ரைத்தா ரெடி ஆகிடும். கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் உடனே சாப்பிட்லாம், கொஞ்சம் நேரம் ஊற வச்சு சாப்பிட்டாலும் இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி கருவேப்பிலை தாளிச்சு கூட கொட்டிக்கலாம். இது வெரைட்டி ரைஸ் ஃப்ரைட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், சும்மா கூட சாப்பிடலாம். இது உடனடியாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷு. நான் வீட்டிலேயே பூந்தி செஞ்சேன், நீங்கள் விருப்பப்பட்டால் கடையில் கூட வாங்கி சேர்த்துக்கலாம். இந்த பூந்தி ரைத்தாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மவுத்ஃபீலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.